பேர் மதுமிதா நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் ஒரு கிக் பாக்ஸர் நான் லாஸ்ட்டாக இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பண்ணேன் அது ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அது இந்தியாவில் நடந்துச்சு இந்தியாவிலேருந்து 15 கண்ட்ரீஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க கொரோனா சுச்சுவேஷனால் சில கண்ட்ரீஸால் வர முடியல அதில் வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 மந்த்ஸ் கண்டினியூஸாக பிரேக்கே இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த மேட்சுக்கு மட்டுமே அதுக்கு முன்னாடிலேருந்து நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இது வந்து ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காக ஒரு கேம்ப்லாம் வச்சுருந்தாங்க 1 வீக் கேம்ப்பு அதில் நான் இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதில் என்னோடய கோச்சஸ் அண்ட் என்னோடய மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க எங்களை இந்த லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபைட்டில் நான் மொத்தம் 3 ஃபைட் பண்ணேன் அது எல்லா ஃபைட்லேயும் 3 ரவுண்ட் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து எனக்கு என்னோடய நோஸ் உடஞ்சி எனக்கு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆல்ரெடி இன்ஜர்டாக இருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு நேஷ்னல் பண்ணியிருந்தேன் அதில் ஃபுல் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் அதில் ஆல்ரெடி எனக்கு மூக்கு உடஞ்சி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கூட எனக்கு டாக்டர் சொன்னாங்க நான் வந்து 6 மந்த்ஸ் ஆகுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுவும் இந்தியாவில் வேறு வருது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நான் இன்டர்நேஷ்னல் ஃபைட் பண்ணேன் அங்கே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபைட்லேயே என்னோடய கொஞ்சம் 20 to 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமே எனக்கு என் மூக்கில் பட்டு ஆக்சுவலி பட்டுச்சு உடையலை ஆல்ரெடி உடஞ்சிருந்துருந்தான் என் மூக்கில் பட்டு எனக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிட்டோடனே ஃபைட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட ஃபைட் பண்ணுறியான்னு கேட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் என்னை ஆப்போனண்ட் வந்து என்னை ரொம்ப அடிக்க விடாமல் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் நான் வின் பண்ணிட்டேன் செகண்ட் ஃபைட்டில் அகெயின் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு அப்புறம் எனக்கு மூக்கில் பட்டு இன்னொரு வாட்டியும் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க அவங்க இன்னொரு வாட்டியும் டாக்டர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன் நான் இன்னொரு வாட்டியும் அந்த ஃபைட் பண்ணேன் அண்ட் நான் வின் பண்ணேன் அந்த செகண்ட் ரவுண்டை முடிச்சிட்டேன் தேர்ட் ரவுண்ட் போகிறதுக்குள்ளே என்னோடய கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகி ஏன்னா ரொம்ப ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு என்னோடய உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகிடுச்சு எல்லோரும் பயந்துட்டாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா அந்த மாதிரின்ட்டு பட் எல்லா ஈவன் ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட கேட்டாங்க பட் நான் வந்து இல்லை நான் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் ரவுண்டுக்கு நான் பண்ணேன் அதில் வந்து எனக்கு ஒன்றுமே ஒழுங்காக தெரியல பிகாஸ் ரொம்ப பிளர்ராக இருந்துச்சு பட் ஸ்டில் நான் எப்படியும் கிவ் அப் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு நான் நின்று ஃபைட் பண்ணேன் நான் வந்து ஃபைட் ஸ்டாப் பண்ணல லாஸ்ட் வரைக்கும் இருந்தேன் பட் அதில் நான் அதில் என்னோடய ஆப்போனண்ட் தான் வின் பண்ணாங்க அண்ட் நான் வந்து அதில் சில்வர் வாங்கினேன் அந்த ஃபைட் முடிச்சிட்டோன்னு நான் வெளில வந்துட்டோன்னே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்னை டாக்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் மட்டும் தான் சொன்னால் அப்போவே எனக்கு வந்து என்னோடய மூக்கு பிரெயின் கூட கனெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்போவே வந்து அவங்களே பேசிக்கிட்டாங்க இவ ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படி இப்படின்ட்டு பட் ஒரு 1 ஹவர் நான் அங்கேயே படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எந்திச்சி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வாய் திறந்து ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல நெக்ஸ்ட் 4 to 5 மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன் சென்னை வந்துட்டோடனே டாக்டர்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டோடனே என்னை வந்து இதுக்கப்புறம் ஃபைட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு எய்ம் வந்து வேர்ல்ட் கிக் பாக்ஸிங்காக இருந்துச்சு அது ரஷ்யாவில் செப்டம்பர் 2020 நடக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இந்த கொரோனா வர்றதால எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு வணக்கம் நான் சி சுரேஷ் பாபு தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன் வாக்கோ இந்தியாவோட நேஷனல் டீம் கோச்சாக இருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கிக் பாக்ஸிங் கேமை வந்து ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து ஆன்லைன் யூனிவர்சிட்டிலேருந்து அமைச்சர் கேம்ஸ் வரைக்கும் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அதே நேரத்தில் கிக் பாக்ஸிங் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அங்கீகாரத்தோடு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய பேர் கிக் பாக்ஸிங் பயிற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தளவுக்கு வந்து மேல் கிக் பாக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அதேமாதிரி ஃபீமேல் கிக் பாக்ஸஸும் அச்சீவ் பண்ணுறாங்க இப்போ நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா மதுமிதான்றவங்க வந்து கடந்த ஒரு 4 வருஷமாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க
ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு டவுட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க. எப்படி சொல்லி தருவாங்க, நம்மளால் கேம் கற்றுக்க முடியுமா? சென்னையில் வந்து புதுசாக வரும்போது அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த கான்ஃபிடென்ட் வந்து கிடைச்சது. அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் ஒரு மேட்ச் பண்ணாங்க, அதில் ஒரு மெடல் அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ட்ரைனிங் பண்ண பண்ண அவங்களுக்கு என்ன ஆகுது, அதுக்கடுத்தது வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ பிகினிங் ஆஃப் த டைமில் வந்து அவங்களால நேஷனல் பண்ண முடியுமான்றது வந்து ஒரு டவுட்டில் இருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் நிறைய, அதாவது ஹெவி ட்ரைனிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹெவி ட்ரைனிங் நிறைய கொடுத்து அதுக்கடுத்தது வந்து அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த வீக் ஆன் வீக் ஸ்பேரிங்கில் எல்லாமே வந்து ஆட் பண்ணும்போது இது இவங்களோட வெயிட் அதிகமாகிறவங்க ஃபைட்டர்ஸ் கிட்டலாம் வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் கெயின் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, கல்கட்டா நேஷனல்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஃபீமேல் கேட்டகரியில் ஃபைட் பண்ணும்போது அவங்க வெயிட் கேட்டகரியும் வந்து பிலோ 51 kg தான். ஸோ ஃபைட் பண்ண அவங்களுக்கு அந்த ஒரு ரவுண்டு வின் பண்ண என்ன ஆகிடுச்சு, கடைசியில் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னா, இவங்க அந்த தன்னம்பிக்கைக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காம்பேட் ஸ்போர்ட்டை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்றதுக்கு வந்து இவங்களே வந்து ஒரு உதாரணமாகவும் இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன்னா, நான் ஒரு 7th standard வரைக்கும் எனக்கு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒன்றுமே இல்லை, சும்மா அம்மாவை சொல்ல மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். அதை தவிர நான் டான்ஸ் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும். சில இந்த மாதிரி ஆனுவல் ஃபங்க்ஷன், ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தால் ஆர் நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருப்பேன், அங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் அங்கே டான்ஸ் ஆடுவேன், அவ்வளோதான். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நான் வளர்ந்தது ஃபுல்லாமே குஜராத், பிகாஸ் என்னோடய அம்மா வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் குஜராத்தில் இருந்தோம். பட் நான் 12th வரைக்கும், 2nd standard 12th வரைக்கும் நான் குஜராத்தில் தான் இருந்தேன். லைக் 10 years நான் குஜராத்தில் இருந்தேன். அப்போ 7th வந்து நான் ரொம்ப மோசமாக இருந்தேன்னு சொல்லிட்டு என் அம்மா வந்து என்னை வேறு ஸ்கூலில் போட்டாங்க. அப்போ தான் அங்கே ஹோம்லேண்ட் மார்க் ஸ்கூல் அப்படின்ட்டு காந்தி நகரில் இருக்குது. அங்கே வந்து அங்கே போயிட்டோடனே நான் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அங்கே எல்லாமே. நான் கேவியில் இருக்கும் போது கூட வேறு வேறு ஸ்டேட்காரங்க இருந்தாங்க, எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தெரியல. நீங்கள் வந்து ஃபுல்லாக லோக்கல் சிட்டிசனாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப, எனக்கு குஜராத்திலாம் அப்போ அவ்வளோ தெரியாது, சுத்தமாக தெரியாது குஜராத்திலாம். அவங்க என்னாச்சும் பேசினாங்க கூட எனக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோன்னே அந்த ஸ்கூலில் வந்து நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஒதுக்கி வச்சாங்க. குட்டி பொண்ணாக இருந்தேன், அப்போலாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இவனே எனக்கு அது அப்போ ஹர்ட் ஆனதால் தான் என்னால் இன்னும் அதை மறக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் பேர் என்னோட ஒரு அக்காங்கெல்லாம் வந்து ஹால் போயிட்டுருந்தாங்க, ஏன்னா ஆனுவல் டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் டான்ஸில் இருந்தேன், நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் சும்மா ஒரு அக்காங்களெல்லாம் பார்த்தா அவங்களும் கேங்க அங்கேயே போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவங்க ஹாலுக்கு போயிட்டுருக்காங்க, அங்கே ஹாலில் போய் பார்த்தா கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், ஓ கராட்டேனா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்துட்டோன்னே நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், டாலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோச் கேட்டாங்க, நீ ரொம்ப உனக்கு நான் ஹைட் நல்லா இருக்குமா, நீ வேணால் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணேன், அவங்க என்னை ஒரு கிக் பண்ண சொன்னாங்க. நான் கிக் பண்ணி பார்த்தேன், அப்போ அவங்க சொன்னாங்க இது ரொம்ப ஹைட்டாக போகுது, நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் எப்படின்னா, ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில் வந்து நெருப்பு பற்றி வச்சுருவாங்க. அது இது பண்ணிட்டோன்னே நம்ம வந்து ஓடி போய் அதில் பல்ட்டி அடித்து நம்ம கரெக்டாக அதில் லேண்ட் பண்ணணும், கீழே லேண்ட் பண்ணணும். ஸோ நான் அது வந்து ஒரு குட்டி பொண்ணை நான் பண்ணேன். அங்கே வந்து பசங்க கூட நிறைய பேர் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. பட் நான் அது பொண்ணாக நான் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் ஆனுவல் டேலாம் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சார் சொன்னாங்க நான் இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டேன், பிகாஸ் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் அவங்களோட கோச்சிங் சென்டரோட அட்ரஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு வேணும்னா அங்கே வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நானும் என்னோடய ஹாஸ்டல்லேருந்து நான் வீட்டிலேருந்து ஸ்கூல் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன், நான் அந்த கோச்சிங் சென்டர் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து கிக் பாக்ஸிங்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. கிக் பாக்ஸிங் இது பண்ணிட்டோடனே நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நான் கிக் பாக்ஸிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோடனே கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸாக போய் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நேஷ்னல் போனேன். ஈவன் நேஷ்னல் வந்து மகாராஷ்டிரா நாசிக்கில் நடந்துச்சு, அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல்.
அதுக்கு நான் அம்மா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நேஷனல் இருக்காமா நான் போயிட்டு வட்டான்னு கேட்டேன் அம்மாவும் சரின்னாங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் என் அம்மா வந்து ஒருத்தவங்க கூட தனியாக அனுப்புகிறாங்க என் அம்மா வந்து எப்போவுமே என்னை இண்டிபெண்ட்டாக வளர்க்கணும்னு நினச்சாங்க ஸோ அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை அன்னைக்கு விட்டாங்க இன்னும் விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ஏதாவது டோர்னமெண்ட்னால் இன்னும் அவங்க என்னை நம்பி அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக செலவு பண்ணுவாங்க எனக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது என்னோடய எல்லா இந்த காசு செலவு பண்ணுறது எல்லாமே என்னோடய அம்மா மட்டும்தான் அந்த மகாராஷ்டிராவில் போய் நான் ஃபைட் பண்ணேன் அங்கே ஃபைட் பண்ணிட்டோன்னே நான் அங்கே செகண்ட் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் அந்த ஆக்சுவலி அந்த மேட்ச்க்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போயிட்டோடனே என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு எல்லாருமே எனக்காக கைத்தட்டினாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு லைக் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க ஒழுங்காக ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே என்னை வந்து லைக் எனக்காக அவ்வளோ கிளாப் சத்தம் என்னால் என்னை ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இன்னும் நடக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இன்னும் கண்டினியூ பண்ணேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப கருப்பாக இருக்குன்ட்டு ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறத்துலேருந்து தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சே நான் பார்த்தேன் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அந்த பேசிக்காக ஒரு டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப்ன்றது வந்து ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கலாக ஏபிசிடி மாதிரி வச்சுங்க ஸோ அந்த மாதிரி அந்த காம்படிஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பித்தாங்க அதுக்கு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு நேஷனல் ரீசெண்டாக அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் மெடல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து விடாமுயற்சி ஏன்னா நம்ம ஒரு கேம் பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம விடாமல் பண்ணும்போது தான் வந்து அதுக்கான நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு வந்து மதுமிதா வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவங்க என்ன தான் காலேஜ் இருந்தாலும் லைக் வந்து அது லைஃபை பேலன்ஸ் பண்ணி ஸ்போர்ட்டும் ட்ரைனிங் பண்ணி ஏன்னா மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் இன்பிட்வீன் வந்து காலேஜுக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்டையும் லைக் வந்து காலேஜையும் பேலன்ஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணாங்க அதே நேரத்தில் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியும் வந்து ரெண்டு தடவை தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணாங்க ரெப்ரசன்ட் பண்ணி ரெண்டு தடவையும் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் வந்து சில்வர் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தடவை அவங்க அச்சீவ் பண்ணும்போது அது அவங்களுக்கும் வந்து கான்ஃபிடென்ட் தருது அதே நேரத்தில் இவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்குது நம்மளும் வந்து மதுமிதா மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம் மதுமிதா மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இந்த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் வந்து அவங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக இருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிக் பாக்ஸர்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறாங்க ஏன்னா இப்போ அகாடமிலையும் சரி அசோசியேஷனும் சரி ஃபீமேல் கிக் பாக்ஸர்ஸ் வந்து 40% இருக்காங்க இன்றைக்கி 60-க்கு 40% வந்து இன்றைக்கி ஃபீமேல் கிக் பாக்ஸர்ஸ் இருக்காங்க அவங்களும் ஹெவியாக ட்ரைனிங் பண்ணுறாங்க அவங்களுக்கும் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டும் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு என்னோடய ப்ராக்டிஸ் அண்ட் எல்லாம் நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி நிறைய ஸ்டேட் நேஷனல்ஸ் நிறையா போக ஆரம்பித்தேன் அதில் இன்னொன்று வந்து ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நான் 9th ஸ்டாண்டர்டில் போனேன் அது அங்கே அது ரொம்ப டஃப்பான கேமு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க நிறையா ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கே எனக்கு அதோடய வேல்யூ அப்போ தெரியாது அது வின் பண்ணிட்டோன்னே எனக்கு தெரியவே செஞ்சிச்சு அங்கே நான் அதில் எனக்கு ப்ரௌன்ஸ் வந்துச்சு அகெயின் அந்த ப்ரௌன்ஸ் வாங்கிட்டோன்னே நான் குஜராத்துக்கு போயிட்டோன்னே நான் டெல்லியில் அது டெல்லியில் நடந்துச்சு ஸ்டேடியமில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் குஜராத் போயிட்டோன்னு பார்த்தா எனக்கு 30-32,000 செக் கிடச்சிச்சு அண்ட் எங்களோட சிஎம் கிட்ட அந்த குஜராத் சிஎம் ஸ்ரீமதி ஆனந்தி பேனன்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு குஜராத் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு தேங்கிங் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்க போனப்போ அந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் சிஎம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் என்னோடய ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் அமைச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு இட் வாஸ் சம்திங் மோர் தென் அவார்ட் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு அது அந்த சர்டிஃபிகேட் வாங்குறப்போ என்னோடய ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மது மதுன்னு போய் சேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கேட்டோன்னே எல்லாரும் அந்த சைட் பார்க்குறாங்க யார் லைக் திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சேர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க அப்புறம் என்ன பார்க்குறாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய அவார்ட் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் அந்த சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம்
అంటే నైన్త్ వరకు పన్న నైన్త్ టెన్త్ బోర్డ్ ఎగ్జామ్ కొంచెం నా కాన్సన్ట్రేట్ படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் 11th இருக்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை 10th முடிச்சு நான் சென்னை என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனேன் அங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சண்டை அப்படி இப்படின்ட்டு லைக் இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணி பண்ணி நான் ஒழுங்கா சாப்பிடாம அப்படியே எனக்கு நிமோனியா ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அல்சர்லாம் வந்து ஒழுங்கா சாப்பிட முடியாம ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது நிமோனியா மாறி என்னோட லங்ஸ் என்னோட லெஃப்ட் லங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு ஒரு நாள் நான் வந்து பெட் விட்டு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சுட்டு எனக்கு ரொம்ப முடியாமல் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் எனக்கே தெரியாது எனக்கே அறியாமல் நான் மயங்கி விழுந்துட்டேன் மயங்கி விழுந்துட்டோடனே அப்போதான் என் அம்மா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் கன்ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரி எனக்கு நிமோனியா ஆயிருக்கு அண்ட் அம்மா அப்போ தான் நான் வந்து என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தேன் என் அம்மா வந்து நான் எப்போவுமே அழுதுலாம் அவ்வளோ பார்த்ததே கிடையாது அவங்க ரொம்ப பிரேவ் ஷீ இஸ் மை ரோல் மாடல் அண்ட் அவங்கள ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி அழுகுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப சில மாதம் நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுறதுக்கு எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நான் கிக் பாக்ஸிங் அவ்வளோ பண்ணல நான் 12th மட்டும் 11th ஃபுல்லாகவே நான் ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த மெடிசன்லேயே இதாகி ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் 12th வந்து நான் ஒரு குங்ஃபூ மாதிரி ஒன்று பண்ணேன் ஒரு மார்ஷல் ஆர்ட் பண்ணேன் அங்கே நேஷ்னல் அதுலேயும் நேஷ்னல் போகும்போது எனக்கு கோல்டு வின் பண்ணேன் நான் அது இது ஒரு இவ்வளோ பெரிய கேப் விட்டு கூட என்னால் இன்னும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து இந்த கிக் பாக்ஸிங்கை கண்டினியூ பண்ணலாம் கிக் பாக்ஸிங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் 12th முடிச்சிட்டேனே நான் சென்னைக்கு வந்தேன் ஏன்னா குஜராத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் கற்றுக்க முடியல நிறையா கேஷ் ப்ரைஸு அதெல்லாம் கிடச்சிச்சு பட் என்னால் அவ்வளோ ஒன்றும் கற்றுக்க முடியல எனக்கு 2 பஞ்ச் 2 கிக்கு மட்டும் அது மட்டும் தான் தெரியும் அது வச்சே நான் ஃபுல் மேட்சஸ் நான் 12th வரைக்கும் பண்ணேன் ஃபஸ்ட் நான் சென்னை வந்துட்டேன்னா நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனுக்கு போனேன் அங்கே வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்க மாட்டேன்னாங்க ஃபஸ்ட்டு பிகாஸ் எனக்கு 12th ஸ்டாண்டர்டில் SGFI என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்க மாட்டேன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க அண்ணா கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி அனுப்புவாங்க அதில் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஸோ நான் செகண்ட் இயரில் நான் என்னோடய ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி நான் போனேன் அதில் நான் வின் பண்ணேன் வின் பண்ணிட்டோன்னே தான் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே எனக்கு அப்ளை பண்ணாங்க அண்ட் என்னோடய பிடி சாரும் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கொஞ்சம் கேஷ் ப்ரைஸ் எனக்கு கேஷ்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் கிக் பாக்ஸிங் என்னோட அந்த பாக்ஸிங் சென்டரில் தான் கிக் பாக்ஸிங் சென்டர் இங்கே வந்துட்டோன்னே இங்கே தான் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் மாஸ்டரை பார்த்தேன் அண்ட் எனக்கு அங்கே என்னோடய மனோஜ் சார் அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க பட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து சுரேஷ் மாஸ்டர் தான் எனக்கு ஏதாச்சும் டோர்னமெண்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்க அண்ட் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் அவங்க எனக்கு ரொம்ப கொடுப்பாங்க ஸோ நான் அங்கே ஸ்பிட்ஃபயர் அகாடமியில் நான் என்னோடய இங்கே சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ராக்டிஸ் எல்லாம் அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னே யாருக்குமே தெரியாது நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன்ட்டு அண்டு அப்போது ஒரு நேஷ்னல் போனேன் சென்னை வந்து கிக் பாக்ஸிங்கில் நான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் டோர்னமெண்ட் போனது வந்து கொல்கட்டாவில் வந்து அது வந்து ஒரு சீனியர் நேஷ்னல் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் அங்கே நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மாதிரி நான் எப்படி ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நல்ல ஃபைட்டர் அந்த மாதிரின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணோன்ட்டு அது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு அங்கேயும் நான் 3 ஃபைட் பண்ணேன் அங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன் நாக் அவுட் மாதிரி இருந்துச்சு அது ஏன்னா அந்த பொண்ணு வந்து வாக்ஓவர் கொடுத்துட்டா செகண்ட் ஃபைட் வந்து ரொம்ப லாங்காக போச்சு நானும் என்னோடய ஆப்போனண்ட்டும் சேம் பாயிண்ட்டுன்னு அகெயின் அண்ட் அகெயின் இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருனாங்க அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்தேன் நான் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் தேர்ட் ஃபைட்டு வந்து பஞ்சாப் காரி கூட அவள் கூட ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த ஃபைட் அந்த பொண்ணு கூட அவங்க வந்து பஞ்சஸ் பண்ணி அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க நான் வந்து கிக் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் கிக் நிறையா அடித்ததால நான் வின் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து நான் தான் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஸ்ட்ரைக்கில் உட்கார மாதிரி அந்த மேட்கு அந்த அரேனாக்குள்ளே உட்காந்துச்சிட்டாங்க அங்கே உட்காந்துச்சிட்டோன்னே சைடில் வந்து
மதுமிதா கோல்டு மெடல் தமிழ்நாடு, மதுமிதா கோல்டு மெடல் தமிழ்நாடுன்னு கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் மெடல் வாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கூட எந்திரிச்சு வரலன்னா அந்த மேட்லேருந்து அவங்களுக்கு மெடல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க எப்படியே கன்வின்ஸ் ஆகி. அதுக்கப்புறம் நான் கோல்டு வாங்கினேன். என்னோடய ஆப்போனண்ட் வந்து பஞ்சாப்காரிங்க, அவங்க வந்து சில்வர் வாங்கினாங்க. அண்ட் மகாராஷ்டிராக்காரங்க வந்து ப்ரௌன்ஸ் வாங்கினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபைட். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அங்கேருந்து நான் சென்னை வந்துட்டோன்னே நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் போட்டாங்க. அண்டு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் எல்லாமே புதுசாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த ஜேர்னி வரைக்கும் எப்போவுமே எனக்கு சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்னேஷ் அண்ட் சந்துரு அண்ணா ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஈவன் எங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பொங்கல்லாம் நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நாங்களும் அந்த டைம்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் எங்களோட கோச்சஸ்லாம் கூட விக்னேஷ் அண்ணா சந்துரு அண்ணா அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு எப்போவுமே நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுக்கு. அண்ட் சுரேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எப்போவுமே என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய கோல் அண்ட் எய்ம் என்னன்னா இப்போதைக்கே எங்களோட கிக் பாக்ஸிங் வந்து ஏஷியன் லெவலில் இருக்கு. எப்படியாச்சும் அந்த ஏஷியன் லெவல் போகணும். அண்ட் எங்களோட கிக் பாக்ஸிங் வந்து ஒலிம்பிக்ஸில் வரணும். இப்போ வந்து நான் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அண்ட் அதுக்கு முன்னாடி எஸ்சிஎஃப்ஐ பண்ணியிருக்கேன். அப்புறம் சீனியர் நேஷ்னல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்டர்நேஷ்னலில் கோல்ட் சில்வர் வாங்கினேன். எல்லாத்துலேயும் மெடல் அடிச்சிருக்கு. நான் எலிஜிபிளாக இருக்கேன். ஸோ கிக் பாக்ஸிங் வந்து சீக்கிரம் ஒலிம்பிக்கில் வரணும். அண்ட் நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். வின் பண்ணுறது ஆர் தோக்கிறது வந்து அது நெக்ஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது என்னோடய பெரிய எய்மு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டுக்கு வந்து எஸ்ஜிஎஃப்ஐ ரெக்கக்னேஷன் இருக்குது, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அசோசியேஷனோட ரெக்கக்னேஷனும் இருக்குது. இதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போ இந்த வேர்ல்டு பாடி அது வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ரெக்கக்னேஷனோட இருக்குது. மோரோவர் 2023 வந்து யூரோப்பியன் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து கிக் பாக்ஸிங் விளையாட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதாவது இந்த விளையாட்டு வந்து அங்கீகரிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து கிக் பாக்ஸிங் விளையாட்டு வந்து ஆட் ஆகிடும்.